ஜூலை மாதம் 14ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கெதிராய் வெகுண்டழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று எழுநிலை அடைவர். உன் எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை எதிர்த்து போராடியோர் நீ தேடுவாயானால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர். இசையா புத்தகம் 41:10-12 வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையில, இரவு வேளையில இதோ உம்முடைய வாழ்வு தருகின்ற, ஜீவன் தருகின்ற வசனத்தின் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றி, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து, என் அன்பு மகனே, மகளே, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைய நாள் முழுவதும் நான் உன்னை காத்தேன். இதோ பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நான் உன்னை சுமந்தேன். உன் முதுமை வரைக்கும் நானே உன்னை காப்பேன். என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். நான் உனக்கு வல்லமை அளிப்பேன், உதவி செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வருகின்றீர். கண்மணி போல் எங்களை சுமந்து வருகின்றீர். எங்களுக்கு எதிராகி வருகின்ற எல்லா சூழ்நிலைகள் இருந்தும், இருநிலைகள் இருந்தும், அவமானங்கள் இருந்தும், எங்களுக்கு எதிராக எதிர்த்து வழக்காடுவர்களிடமிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். இயேசுவே, ராஜாதி ராஜாவே, அரசர்களுக்கெல்லாம் அரசரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை எங்கெங்கெல்லாம் இயேசுவின் நாமம் அறிக்கையிடப்படுகின்றதோ, ஆராதிக்கப்படுகின்றதோ, எல்லா மக்களோடும் சேர்ந்து, படைப்புகளோடும் சேர்ந்து, அப்பா, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற, வாழ்கின்ற தெய்வமாகிய, எங்களுக்குள் வசிக்கின்ற தெய்வமாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், போடி போற்றி பாடுகின்றோம், துதிக்கிறோம். ஐயாம் அப்பா, நள்ளிரவில் பவுலையும் சீலாவையும் நீர் புகழ் பாட வைத்தீரேன். அப்பா, எல்லாவிதமான துன்பங்களின் மத்தியிலும், துயரங்களின் மத்தியிலும், இதோ உம்முடைய அப்போஸ்தலர்கள் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். இதோ உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அவர்களை, உம்மீது நம்பிக்கை வைத்திருந்த அவர்களை நீர் ஒருபோதும் கைவிட ஆற்றல் மிக்க வார்த்தையினால, வல்லமை மிக்க வார்த்தையினால, அப்பா, அவர்கள் துணிவோடு இருந்து உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகர நீர் அவர்களை பலப்படுத்தி, அப்படியாக எங்களையும் கூட ஒவ்வொரு நாளும் துணிவோடு, ஆற்றலோடு, பலனை பெற்று, உம்மில் புதிய ஆற்றலை பெற்று, எங்களுடைய வாழ்நாட்களுடைய துன்பங்களை, துயரங்களை ஏற்றுக்கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி வெற்றி பெற எங்களுக்கு துணிவை கொடுக்கின்றீரே, ஆற்றலை கொடுக்கின்றீரே, பலனை கொடுக்கின்றீரே, எங்களை வெற்றி மேல் வெற்றி அடைய செய்கின்றனே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நம்பிக்கையின் பேரில் யாவரையும் நீர் ஏற்புடையவராக்குவீர் என்று சொல்லி ரோமியர் 3:30 நாங்கள் வாசிக்கின்றோம். அப்பா, இதோ உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக, உம்மீது வைத்திருக்கின்ற அசையாத அந்த உயிருள்ள ஜீவனுள்ள அந்த நம்பிக்கையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்புக்கு நீர் ஏற்புடையவராக்கியிருக்கின்றீர். ஆமையா, இதோ அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் வாழ்வை பெற்றிருக்கின்றோம். உம்மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீர் ஊற்றியிருக்கின்ற இந்த நம்பிக்கை என்ற அபிஷேகத்திற்காக, இந்த விசுவாசம் என்ற அபிஷேகத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல ரோமியர் 4:17 இல்லாததை உம்முடைய வார்த்தையினால் நீர் இருக்க செய்கின்ற தெய்வம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை தான் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் இல்லாமைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகளில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, அன்றாட தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்புகள் இல்லை. ஆயினும் கூட இல்லாததை இருக்கிறதை போல நீர் மாற்றுகின்றீர். இல்லாத ஒன்றை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் நீர் செய்து வருகின்றீர். உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிறக்கம் தான் இதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்து கொண்டு வருகின்றது. இது வந்து கொள்ளை நோய் நாட்களில், இந்த பசி பட்டினியின் நாட்களில், பஞ்ச காலத்தின் நாட்களில், ஒவ்வொரு நாளும் தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போல, காக்கை தன் குஞ்சுக்கு இறகின் அடியில் வைத்து பாதுகாப்பது போல, எங்கள் தகப்பனாகிய நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். உமது மாட்சியை எங்களுடைய மத்தியில் நீர் விளங்க செய்கின்றீர். மன்றாடுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவற்ற நன்மைகளை நீர் பொழிந்து கொண்டே இருக்கின்றீரப்பா. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா. நீரே என்றும் உள்ள கடவுள், விண்ணுலகின் எல்லைகளையும் மண்ணுலகின் எல்லைகளையும் நீர் படைத்தவர். இதோ உம்மை நம்பி இருக்கின்ற பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகார், களைப்படையார். ஆமாண்டவரே, இப்படி வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர்
நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், கலைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆமாண்டவரே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைத்து வருகின்றோம், அனுபவித்து வருகின்றோம். வாழ்க்கையினுடைய பல்வேறு சூழ்நிலைகளில் எங்களால் சிறகை விரித்து உயரே பறக்க முடியாத நிலையில், சோர்வாய் கலைப்படைந்திருக்கிற நேரத்தில், உள்ளத்தில் ஆன்மாவில் ஒரு பலனற்ற நிலையில் உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் புதிய ஆற்றல் பெற்று, புதிய பலன் பெற்று, ஒரு நாளும் உம்மில் சார்ந்து வாழ, உம்மை சார்ந்து வாழ புதிய பலனை தருகின்றீர். சிறகடி பறக்க நீர் எங்களுக்கு துணை செய்கின்றீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து அருமையான இரவு வேளையில எங்களையே தாழ்த்தி உம்முடைய கரத்துல நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையையும், எங்களுடைய சொந்த வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய சமுதாய வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் உம்முடைய வல்லமையில திரு கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ மீண்டுமாக உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் எப்படியாக உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போது இதோ உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் அறிந்தவர்களாய், தெரிந்தவர்களாய், உம்முடைய அபிஷேபத்தை உணர்ந்தவர்களாய் இருக்கின்ற உம்முடைய ஜனமாகிய நாங்கள் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காத போது எவ்வாறு மனம் வருந்துகின்றீர், உம்முடைய உள்ளத்தை நாங்கள் எவ்வாறு துக்கப்படுத்துகின்றோம் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு மீண்டுமாய் அறிவுறுத்துகின்றீர். இது மத்தையினர் செய்தி 11:20 முதல் இதோ திருந்தன் மறுத்த நகரங்களுக்கு நீர் சாபத்தை விடுக்கின்றீர். ஆமாண்டவரே, இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார் என்று மத்தையு 11:20 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, எத்தனையோ அருஞ்செயல்களை, எத்தனையோ அடையாளங்களை, உம்முடைய பரிசுத்தமான திரு அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய மன்னிப்பை நீர் உம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆனால் அவர்களோ அதை உணர்ந்து கொள்ளவில்லை, உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை, உம்முடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ளவில்லை, உம்முடைய மன்னிப்பை உணர்ந்து கொள்ளவில்லை. குராசி நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் என்று சொல்லி குரோசி நகரை குறித்து, பெத்சாயிதா நகரை குறித்து எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து உம்முடைய அற்புதத்தை சுவைத்த அந்த மக்கள் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காததை நினைத்து நீர் மனம் வருந்துகின்றீர், மனம் உடைந்து போகின்றீர். ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள். ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, ஒரு விசுவாசத்தை கொடுத்து, ஒரு நம்பிக்கை கொடுத்து, எங்களுடைய திருச்சபையினுடைய உறுப்பினராக வாழ இதோ உம்முடைய திருவரு சாதனங்களில் எங்களுக்கு பங்கு கொடுத்து உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்கும்படி சுவைக்கும்படி எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, அநேக சமயம் இதோ உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை, உம்முடைய அன்புக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை, உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை, உம்முடைய கனிவான பார்வைக்கு, உம்முடைய கனிவான செயல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை ஆண்டவரே. இது எங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு நீர் எவ்வாறாக குரோசி நகரை கண்டு, பெத்சாயிதா நகரை கண்டு மனம் குமுறினீரோ, மனம் கதறினீரோ, மனம் கசந்து நொந்து அழுதீரோ. சாபத்திற்கு பதிலாக சாபம் நீர் கொடுத்ததை காட்டிலும் மனம் நொந்து அழுதீர், மனம் வெந்து அழுதீர், உம்முடைய இருதயத்தில் துக்கத்தை நீர் அனுபவித்தீர். ஆமாண்டவரே, அப்படியாக எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற கல் நெஞ்சங்களை கண்டு, எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த நிர்விசாரணைகளை கண்டு, அந்த வெது வெதுப்பானவைகள் உள்ளத்தினை கண்டு நீர் இன்று மனம் வருந்துகின்றீர். என் அன்பு மகனே, மகளே, நான் எவ்வளவு காலம் நான் உனக்காக காத்திருப்பேன், எவ்வளவு காலம் என்னுடைய பரிசுத்தமான திரு இருதயத்தை உனக்காக திறந்து வைத்திருப்பேன், எப்பொழுது வந்து என் திரு அன்பில் அடைக்கலம் கண்டுகொள்வாய் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றீர். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிற இனத்து மக்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருந்தால் அவர்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் என்று சொல்லி இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் அபிஷேகித்த, நீர் பெயர் சொல்லி அழைத்த, உமக்கென நீர் சொந்தமாக்கி கொண்ட, உரிமை சொத்தாக்கி கொண்ட உம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர் எவ்வளவு மனம் வருந்துகின்றீர் ஆண்டவரே. இதோ அப்பா, எங்களையே நாங்கள் தாழ்த்துகின்றோம், எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய பாவங்களை நாங்கள் உமக்கு அறிக்கையிடுகின்றோம் ஆண்டவரே. இதோ உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன்,
ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லி ஆமோஸ் 3:2 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி சிறப்பாக உமக்கென அழைத்து கொண்டிருப்பா. ஆகவே எங்களிடமிருந்து ஒரு பெரியதான எதிர்பார்ப்பை நீர் எங்களிடமிருந்து வைத்திருக்கின்றீர். நாங்கள் உம்மை மாத்திரம் நேசிக்க வேண்டும், உமக்காக மாத்திரம் வாழ வேண்டும், உமக்காக மாத்திரம் ஓட வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கட்டி காத்து கொள்ள வேண்டும். உடைய வார்த்தையின்படி உடைய திரு சட்டத்தங்களின்படி நாங்கள் ஒழுக வேண்டும் என்று சொல்லி எங்களிடமிருந்து சில எதிர்பார்ப்புகளை நீர் வைத்திருக்கின்றீர். அவை நாங்கள் நிறைவேற்றாத போது, அவற்றை நாங்கள் கண்டுகொள்ளாத போது, அதன்படி நாங்கள் வாழாத போது நீர் எங்களை குறித்து எவ்வளவு துயரப்படுகின்றீர். இயேசுவே, எங்களையே நாங்கள் தாழ்த்தி எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்ட நேரங்களுக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்பட்ட நேரங்களுக்காக, உமது அன்பை உதாசீனப்படுத்தின நேரங்களுக்காக, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய அன்பு கட்டளைகளை சகோதர அன்புக்கு எதிராக செய்து போன உதாசீனப்படுத்தின எல்லா பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக நாங்கள் உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன அப்படி பாவம் செய்துவிட்டேன்? நான் தினமும் தான் கோவிலுக்கு செல்கிறேன், தினமும் தான் செபிக்கிறேன், தினமும் தான் என்னுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகின்றேன். நான் அப்படி என்ன பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி எங்களையே நாங்கள் ஆண்டவரே, எங்களையே நாங்கள் நீதிமானாக்கிக் கொள்கின்றோம். ஐயா, இதோ இந்த நாளில் நீங்கள் மீண்டுமாக எங்களுடைய இருதயத்தை ஆய்ந்து அறிய, எங்களுடைய இருதயத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் அலசி ஆராய்ந்து எங்கேயே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் என்பதை அறிந்து, இதோ உம் பக்கமாய் நாங்கள் ஓடி வர, உம்முடைய அன்புக்குள்ள, உம்முடைய இரக்கத்துக்குள்ளராக நாங்கள் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைக்கின்றீரப்பா. இதோ நாங்களும் வருகின்றோம். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை, எங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை, சேறு நிறைந்த வாழ்க்கை, இச்சைகள் நிறைந்த வாழ்க்கை, இதோ இந்த உலகப்பரமான காரியங்களிலே மனதை செலுத்தி உமது அன்பை உதாசீனப்படுத்தின வாழ்க்கை எல்லாவற்றையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவருடைய நாட்கள் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார் என்று சொல்லி 2 பேதுரு 3:9 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, இது எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் மாற, இதோ நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுடைய கடவுள் என்று நாங்கள் அறிக்கையிட, உம்மை முழுமையாக எங்களுடைய சொந்த இரட்சகராக, எங்கள் கடவுளாக வாயளவில் மாத்திரம் அறிக்கையிடாமல், எங்களுடைய வாழ்க்கை அளவிலும் நாங்கள் காட்ட நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இதோ நாங்கள் வருகின்றோம். எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு, எங்களுடைய குடும்பத்தாரோடு, எங்களுடைய தேச மக்களின்தோடு இதோ உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய திரு ரத்தத்தினால எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, மீண்டுமாய் எங்களை புது படைப்பாய் மாற்ற எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கின்றோம். வாரும் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில வாரும், எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீர் வாரும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற எல்லா சத்துருக்களுடைய பொல்லாத தீங்குகளையும் தீவினையின் ஆவிகளையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரியும். இருதயத்தில் இருக்கிற அகங்காரங்கள், ஆணவங்கள், நான் என்ற கர்வங்கள், விட்டு கொடுக்க முடியாத, மன்னிக்க முடியாத பகைமை உணர்வுகள், கசப்புணர்வுகள், ஆண்டவரே, ஒருவர் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிகளுக்கிடையே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற நிலை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே இருக்கின்ற பிளவுகள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த திருத்தத்தினால கழுவும். உடைய சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா தீமையான காரியங்களையும், சாத்தான் விதைக்கின்ற எல்லா விதைகளையும் உடைய திருரத்தினால கழுவி சுத்திகரியும். உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய இருதயத்திலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து, நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டுமாய் உம்முடைய நாமத்தின் மூலமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாருமையா, எங்களுடைய இருதயத்தில் ஒரு புதிய படைப்பாய் மாற்றும், ஒரு புதிய ஆவியை ஊற்றும், ஒரு புதிய அனல் மூட்டும், ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும், பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபையை தாரும். எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் பாதத்தில் வருகிறோம், எங்களுடைய குடும்பத்திற்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம், நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்திற்காக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகின்றோம். அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருவிளை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஊனமுற்றோர்கள், பார்வையற்றோர்கள்,
அன்றாட வாழ்வாதாரங்களை இழந்து வேலை வாய்ப்புகளை இழந்து இந்த கொள்ளை நோய் நாட்களில் இந்த பசி பட்டினி நாட்களில் பஞ்சங்களின் நாட்களில் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, யாராவது என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்களா என்று சொல்லி தேவைக்காக தேவையை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களை நிற்க நோக்கி பாரும். கிருபையாய் இறங்கும் முடிய பிள்ளைகள் மீது தாவீதின் குமாரனை இயேசுவே இறக்கம் ஆயிரும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உமை நோக்கி நாங்கள் குக்குரலிடுகிறோம். அன்று குருடனாகிய பார்த்தீமையு உமை நோக்கி கதறியது போல இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மகனுக்கு நீர் இறங்கி சுகத்தை கட்டளையிட்டது போல இதோ உமை நோக்கி இந்த இரவு நேரத்தில் ஒரே குடும்பமாக உடைய இரக்கத்திற்காக எங்களுடைய பாவங்களை உணர்ந்து எங்களுடைய குற்றம் குறைகளை உணர்ந்து நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் உமை நோக்கி எங்களுடைய கரங்களை விரிக்கின்றோம், எங்களுடைய கண்களை உயர்த்துகின்றோம், எங்களுடைய இருதயத்தை உம்பால் திருப்புகின்றோம். உடைய இரக்கமுள்ள உடைய பரிசுத்தமுள்ள திரு கண்கள் மீண்டும் ஒரு விசையாக எங்களை நோக்கி எங்களுடைய குடும்பத்தை நோக்கி எங்களுடைய தேசத்தை நோக்கி திருப்பப்பட வேண்டுமாய் எங்களையே நாங்கள் தாழ்ப்பைப்படுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த கொள்ளை நோய்க்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டு மடிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உலக நாடுகள் உலகின் பல்வேறு நாடுகளில் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கின்ற நாட்டு தலைவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களும் மருத்துவர்களும் அறிவியல் ஆராய்ச்சியும் கூட அறிவியலும் கூட ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு உதவுகின்ற ஒருவர் உண்டு என்றால் அது நீர் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் உமையே நம்பி உம்முடைய பாதத்தண்டை வந்திருக்கிறோம். இயேசுவே எங்கள் மீது இரக்கமுள்ள தெய்வமே உம்முடைய கருணை கண்களை எங்கள் மீது திருப்புமாறும் உங்களையே நாங்கள் தாழ்ப்பணிந்து உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தன்னுடைய உறவுகளை இழந்து ஒரு நிமிடம் கடைசியாக ஒரு முறை என்னுடைய உறவுகளை காண முடியவில்லை என்று சொல்லி உறவுகளை இழந்து ஆதங்கத்தோடு இருக்கின்ற சமாதானப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகளை நீர் காண்கின்ற ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் எவ்வளவு ஆண்டவரை நம்பியிருந்தேன், எவ்வளவு நான் ஜெபித்தேன், ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் உறவை இழந்து விட்டேனே, எனக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நிலையோடு இருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகளை என் தெய்வம் நீர் பார்க்கின்றேன். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆழ்ந்த அமைதியும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடும்படியாய் எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லா நோயாளிகளின் மீதும் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்ற ஐசியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாரும். ஆண்டவரே உடல் தளர்ந்தோர் மூளை வளர்ச்சி குன்றியோர்கள் இதோ தன்னுடைய இறுதி காலத்தில் தன் பக்கத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி எத்தனையோ முதியோர்கள் கலங்கி தவிக்கலாம், எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து தவிக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு சமாதானத்தை ஒரு அன்பை இந்த உலகம் தர முடியாத நிலையான நிரந்தரமான உடைய அன்பை உடைய சமாதானத்தை உடைய தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புவீராகாப்பா. உமையே நாங்கள் தேடி வருகின்றோம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நம்பி நாங்கள் வருகிறோம் ராஜா. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல அப்பா உம்மை நம்பி வருகின்ற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் அவமானம் அடையப்படி முடிவில்லாத வாழ்வை நீர் கொடுப்பீர், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற உம்முடைய வசனத்தின்படியே நாங்கள் உம்முடைய பாதத்தண்டை உமையே நம்பி இருக பற்றி பிடித்து கொண்டு வருகின்றோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு உம்மிட மீட்பு உண்டு, உம்மிட மன்னிப்பு உண்டு என்று சொல்லி நம்பி எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் தேசம் முழுமையும் எங்கள் நாட்டையும் எங்கள் நாட்டு தலைவர்களையும் எங்கள் நாட்டில் மலிந்து கிடக்கின்ற எல்லா விதமான தீமை நந்தகாரங்களையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஒரு விசை மீண்டுமா எங்களை கண்ணோக்கி பாரும், உடைய இரக்கம் மிகுந்த பார்வை எங்கள் மீது திருப்பும், ஒரு விடுதலையை தாரும். இந்த இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி அவசியமாக இருக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ அத்தனை பேரையும் நீர் கனிவாய் கநோக்கி பாரும். உடைய இரக்கமுள்ள இருதயத்திற்குள்ளராக மாசற்ற அந்த பரிசுத்தமுள்ள திரு இருதயத்திற்குள்ளராக எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை தாருங்க. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகள் பயங்கள் சோர்வுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பாதத்தில்
இறக்கி வைக்கிறோமப்பா. தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுத்து அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு உமோடு சேர்ந்து பயணிக்க எங்களை பலப்படுத்தும். ஏறெடுத்த இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஆராதனைகளையும் எல்லா துதிகளையும் எல்லா மகிமை கனத்தையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் கூட அப்பா பிதாவை உடைய மகிமையுள்ள இதோ ஜீவனுள்ள இதோ நிறைந்த உலகத்திற்கு கொடுத்த அந்த உடைய பரிசுத்த திருக்குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையுள்ள நாமத்தில் என்று செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.